나는 라면 전화를 해. 만화마그네트 아르바다와도 이라고 그러네. 아르바다와 관련한 면을 설고, 예르바다와 관련한 면을 설고, 연바다와도 관련한 면을 설고, 돈노라와도 관련한 면을 설고, 만화마그네트 돈노. 아 ஏழை மக்களுக்கு அதிகமாக சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாண்பு சகோதரர் கண்ணன் அவர்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும். அதனால் சகோதரர் கண்ணன் அவர்களுக்கு 16 சங்கங்களும் பெற்று ஒரு பெரும் வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி இரண்டு மணமக்களுக்கும் கூட என்னுடைய அன்பான அறிவுரை என்ன, வாழ்க்கை என்பது மேடு பள்ளம். நீங்க ரோடு போடுறீங்க, கான்ட்ராக்ட் போடுறீங்க, மேடு மேலே ரோடு போடுறீங்க, பள்ளத்து மேலே ரோடு போடுறீங்க. அதுபோல உங்களுடைய வாழ்க்கை சில இடத்துல மேடு பள்ளமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுதெல்லாம் அதை சரி செய்து மேடு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பள்ளம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நேர்கோட்டு பாதையிலே உங்களுடைய வாழ்க்கை கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கடந்து ஒரு இன்பமான வாழ்க்கைக்கு நீங்கள் இருவருமே கடுமையாக உழைத்து இந்த உலகம் வாழ்ந்தால் இப்படிப்பட்ட ஒரு மணமக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு உங்களுடைய திருமணம் இருக்க வேண்டும் என்று எல்லாம் அந்த இறைவனை இந்த நேரத்திலே நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வேன். சகோதரிகளை என்னிடத்துக்கு வந்துட்டு இவ்வளவு பொதுமக்கள் இருக்கும் பொழுது ஒரு கருத்தை பேசாமல் நான் சென்றால் அது நன்றாக இருக்கார். இந்த மேடையினுடைய நாகரிகம் கருதி ஒரு பொது கருத்தை உங்களிடம் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி எல்லாருடைய கனவு ஆசை என்னன்னா, நம்முடைய பாரத நாட்டில் ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்க வேண்டும் என்பது பாரத பிரதமருடைய ஆசை. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற ஒரு ஆசை நம்முடைய பாரத பிரதமர் வைத்திருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் புதுக்கோட்டை குறிப்பாக முள்ளங்குறிச்சி பகுதியிலிருந்து பொதுமக்கள் அதிகமாக வந்திருக்கீங்க. இந்தியாவை பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலுமே தேர்தல் நடக்குது. ஒரு சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது, அது முடிச்சு ரெண்டு வருஷத்துல பாராளுமன்ற தேர்தல் நடக்குது, அது முடிச்சு ஒரு வருஷத்துல பஞ்சாயத்து உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. எப்ப பார்த்தாலும் தேர்தலும் பிரச்சாரமும் அரசியல் கட்சிகளுடைய வசனமும் அவர்களுக்கு ஓட்டு போட வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருப்பதாக தெரிகிறது. நம்முடைய பிரதமர் என்ன விருப்பப்படுகின்றார், ஒரே நேரத்தில் அனைத்து தேர்தலும் நடத்திவிட்டால் 5 ஆண்டுகள் தேர்தல் இல்லாமல் 5 ஆண்டுகள் முடிந்த பிறகு மறுபடியும் ஒரு தேர்தல் நடத்த வேண்டும் என்று விரும்புகின்றார். இதற்காக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை விரும்புகின்றார்கள் என்கின்ற கருத்தை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற இந்த மாபெரும் கொள்கை நிறைய பேர்த்தை பாதிக்கப்படும். குழந்தைகள், பெரியோர்கள், தாய்மார்கள் எல்லோருக்குமே பாதிப்பிருக்கும். அது நல்ல பாதிப்பா கெட்ட பாதிப்பா என்று நாம் பார்க்க வேண்டும். நம்ம நாடு சுதந்திரம் கிடைத்த பிறகு 1947 பிறகு தொடர்ச்சியாக நம்முடைய நாட்டில் ஒரே ஒரு தேர்தல் தான் நடந்துச்சு. 1952 நம் நாட்டினுடைய முதல் தேர்தல், அது ஒரே தேர்தல் தான். 1957 நாட்டினுடைய இரண்டாவது தேர்தல், அது ஒரே தேர்தல் தான். 1962 நாட்டினுடைய மூன்றாவது தேர்தல், அது ஒரே தேர்தல் தான்.
அப்படி அரசு மருத்துவமனையோ ஆரம்ப பள்ளியோ எப்படி பார்ப்பாங்க? அதனால்தான் பிரதமருடைய விருப்பம் என்னன்னா ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்துச்சுன்னா எல்லா அரசு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மாத்தி மாத்தி அவங்க மக்களுக்கு கரப்ஷனை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கும் பொழுது ஒரு தேசிய கொள்கையின் அடிப்படையில் தேர்தல் நடக்கும். மாநிலத்திற்கு ஒரு ஓட்டு, மத்திய அரசுக்கு ஒரு ஓட்டு நடக்கும் பொழுது நிச்சயமாக ஏழை மக்களுக்கு செயல்படக்கூடிய அரசாக மாநிலத்திலும் மத்தியில் இருக்கக்கூடிய அரசு. அதனால அந்த கல்யாண மண்டபத்தில் முள்ளங்குறிச்சியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, பாரத பிரதமர் அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தலை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோளாக உங்களை வைத்து, நம்முடைய நாடு அடுத்த கட்டம் முன்னேற வேண்டும் என்றால் இது ஒரு தேர்தல் நாடாக இருக்கக்கூடாது. ஓட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 5 வருஷம் நமக்கு வேலை செய்வதற்காக அரசியல்வாதிகள் இருக்க வேண்டும். இதை தொடர்ச்சியா நம்ம பேசணும். 1983 தேர்தல் கமிஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணும்னு கேட்டாங்க. 1999 லா கமிஷனும் கேட்டாங்க. இது புதிது கிடையாது. ஆனால் நீங்கள் இதை முடிவு செய்து, நீங்கள் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து, நீங்கள் ஆட்சியாளர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த மேடையிலும் மைக்கில் என்ன வேணாலும் பேசலாம், ஆனா ஒரே ஒரு கருத்து நல்ல கருத்தை பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. மைக்களுக்கு இந்த கட்சி சரியில்லை, அந்த கட்சி சரியில்லை, அதற்கு வேறு மேடை இருக்கிறது, வேறு அரசியல் மேடையில் அதை பற்றி பேசிக்கலாம். ஆனா இந்த மேடையில் நீங்கள் வந்திருக்கக்கூடிய அனைவருமே ஒரே நாடு ஒரே தேர்தலுடைய மகத்துவத்தை உன்னதத்தை புரிந்து கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வருகின்ற காலத்தில் அவருடைய கரத்தை வலுப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், மேடைக்கு கீழே இருக்கக்கூடிய நம்முடைய பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, குறிப்பாக அண்ணன் முருகானந்தம் அவர்கள், காந்திமதி அவர்களுக்கு நான் ஒரு பெரிய நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா இந்த திருமணத்திற்கான வரவேற்பு நாளை இருக்கிறது, நாளைக்கு காலையில தான் முகூர்த்தம் இருக்கு. ஆனா அண்ணன் அவர்கள் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இன்னைக்கு ஒரு வரவேற்பு வச்சு, நாளைக்கு ஒரு வரவேற்பு வச்சு, நாளைக்கு காலையிலையும் முகூர்த்தத்தை வச்சிருக்காங்க. கண்டிப்பாக அண்ணனுக்கு சிரமம் ஏற்பட்டு இருக்கும், இருந்தும் ஒரு வரவேற்பு வச்சு, நாளைக்கு ஒரு வரவேற்பு வச்சு, நாளைக்கு சாயந்தரம் முகூர்த்தம் எல்லாம் வச்சு மிக பிரம்மாண்டமாக இந்த திருமணத்தை நடத்துறாங்க. புதுக்கோட்டையில் நடக்கக்கூடிய திருமணம் எல்லா இடத்துலையும் பேசலாம். எவ்வளவு பெரிய நடை போட்டுருக்காங்க பாருங்க, எவ்வளவு சேர் போட்டுருக்காங்க பாருங்க, எவ்வளவு சொந்தக்காரங்களை கூப்பிடுங்க பாருங்க, அத்தனை பேர் எல்லாம் அழைத்து. புதுக்கோட்டை ஒரு பாராளுமன்ற தொகுதி இல்லை. புதுக்கோட்டையில ஒரு ஒரு சட்டப்பேரவைய ஒரு ஒரு பாராளுமன்றத்தை கொடுத்துட்டாங்க. கரூர் கொண்டு கொடுத்துட்டாங்க, ராமநாதபுரத்து கொண்டு கொடுத்துட்டாங்க, திருச்சி கொண்டு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு புதுக்கோட்டை பாராளுமன்றம் இல்லை. அதனால் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவராகிய நான் தேர்தல் கமிஷனுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன், மறுபடியும் புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதியை கொடுக்க வேண்டும். போய் கேள்வியை சொல்ல மக்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ ஒரு 5 MP இருக்கா, 5 MP எந்த எம்பியை போய் கேள்வி கேட்கும்? அதனால் எலெக்ஷன் கமிஷன் திரும்ப ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் கடிதம் அளித்திருக்கின்றீர்கள், அதை பரிசீலனை செய்கின்றோம் என்று. அது இந்த எலெக்ஷன் நடக்குமா அடுத்த எலெக்ஷன் நடக்குமான்னு தெரியாது. ஆனால் எப்படி இருந்தாலும் எங்களை பொறுத்தவரை புதுக்கோட்டைக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதி வேண்டும்.